நெக்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன? நீட், எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ட்ரபுள்ஸ். இதை பத்தி நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். நீட்னா என்ன, எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ட்ரபுள்ஸ் என்ன, அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். நீட் என்றால் அவங்களுக்கு தேவை. ஒரு பெட்ரோல் பங்க்ல நமக்கு தேவையான பொருள் என்ன? டைப் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்ரோல் பங்க் போறீங்க, உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன? பெட்ரோல், டீசல், அவ்வளவு, கேஸ், இது மாதிரி ஐட்டங்கள் தான். ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா நம்மளோட தேவை என்ன? டீ, காஃபி. ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா நம்மளோட தேவை என்ன? அவங்க தரக்கூடிய அந்த உணவு பொருள். உள்ளதாங்க, இதுதான் நீட். நீடுன்னா அவங்களோட பிரைமரி ரிக்குவயர்மெண்ட், அல்லது பி டு பி சில கஸ்டமர்கிட்ட வந்து ஃபங்க்ஷனல் ரிக்குவயர்மெண்ட், இது வந்து எனக்கு தேவையான பொருள். ஆனா இதையும் தாண்டி கஸ்டமர் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. சொல்ல மாட்டாங்க, ஆனா எதிர்பார்ப்பாங்க. பொதுவா வந்து இது கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடா இருக்கும், கொஞ்சம் பர்சனல் ரிலேட்டடா இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 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 ஸ்டோரி சொல்றேன், அது மூலமா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். என்னன்னா, ஒரு 3 மணி ஆயிடுச்சு, மத்தியானம், பசிக்குது, சாப்பிடல, ஒரு ஹோட்டலுக்கு நீங்க போறீங்க. அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அதெல்லாம் சாப்பாடுலாம் முடிஞ்சு எல்லாத்தையும் மூட சமயம், நீங்க போறீங்க. ஏதாவது சாப்பாடு இருக்கான்? இல்லைங்க, சாப்பாடுலாம் தீந்து போச்சு, ஆனா தோசை மட்டும் இருக்கு. ஆ, சரிங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க தோசையை வந்து வாங்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, யாருமே உங்களை கண்டுக்கல. ஏன்னா வந்து அவங்க அடுத்த சமையலுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க பொழுது யாருமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒருத்தர் வந்து தண்ணி எடுத்து வந்து அப்படின்னு வச்சுட்டு போறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு போறாரு. அப்புறம் கேக்குறீங்க, என்ன வேணும்? தோசை வேணும். போறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு தோசை வரும். தோசை வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சட்டியை காணும், சாம்பாரை காணும். அப்புறம் எங்க அந்த சட்னி சாம்பார் தர முடியுமா? அதை வந்து தராங்க. அப்போதான் தெரியுது உங்களுக்கு சட்டிங்க ஆகுதுன்னு. எங்க அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? அப்புறம் போட்டு விடுறாங்க. ஒவ்வொன்றையும் வந்து கேட்டு கேட்டு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் நீடு என்ன, உங்கள் தேவை என்ன? தோசை. அதை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. பில் பே பண்ணீங்களா? பே பண்ணீங்க, வந்துட்டீங்க. இது வந்து சினாரியோ ஏ. ரெண்டாவது சினாரியோ என்னன்னா, இதே மாதிரி மறுநாளும் வந்து நீங்க ஒரு 3 மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அது இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்க வந்து ஒருத்தர் வராரு, சார் எல்லாம் தீந்து போச்சு சார், அந்த தோசை மட்டும் சாப்பிடுறீங்களா? ஆ சரிங்க சார், உட்காருங்க. அந்த சேர் எடுத்து போறாரு. ஒன்னும் ஃபேன் போறாரு, சார் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? நாங்க தோசை இப்பதான் போட போறோம். ஆ சரிங்க சார், இருந்தாங்க சார், நீங்க ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாரு, கொஞ்சம் பாத்துட்டு இருங்க. ஏதாவது கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் போறாரு. உடனே தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சட்னிலாம் வந்து வச்சுட்டு போறாரு. தோசை வருது. தோசை வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அங்கேருந்து தனியாக வந்து அவர் ஒரு பார்த்துட்டே இருக்காரு. இவர் வந்து எதை அதிகமாக சாப்பிட்றாரு, சட்னியவா சாம்பாரியா ஏதோ ஒன்று. உடனே அதை வந்து வைக்கிறாரு. வச்சு முடிச்ச உடனே அங்கேயே பில் கொடுத்து, சார் இங்கேயே பே பண்ணுங்க சார், பே பண்ணுறாரு, வச்சுறாரு, போகிறார். தேங்க்யூ சொல்கிறாரு, நன்றிங்க, வந்ததுக்கு நன்றின்னு சொல்கிறார். ரொம்ப பணிவாக இருக்கிறாங்க. இது வந்து சினாரியோ பி. ஒரு ஹோட்டலுக்கு எல்லாரும் எதுக்கு போவாங்க? சாப்பிட்றதுக்கு போவாங்க. தோசை கிடச்சிதா? கிடச்சிது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. ரெண்டு இடத்துலையும் வந்து உங்களோட பேசிக் நீட் முடிஞ்சிச்சு. 3வது நாள் நீங்க வந்து இதே மாதிரி 3 மணிக்கு நீங்க சாப்பிட போறதா இருந்தா ஹோட்டல் ஏக்கு போவீங்களா, ஹோட்டல் பிக்கு போவீங்களா? சேர் பாக்ஸ்ல போவீங்க. ஸோ பிக்கு தான் போவீங்க. என்ன காரணம்? ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம கஸ்டமராக இருந்து நம்மளோட பேசிக் நீடை வந்து நம்ம வாங்கிக்கிறோம், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு மீட் ஆச்சு அப்படின்னா சந்தோஷப்படும். இது தோசை கடைக்கு மட்டும்தானா, உங்களோட எல்லா பிசினஸ்க்கும் இது வந்து அக்செப்டபிள். ஸோ எல்லா பிசினஸுக்கும் நீடும் இருக்குது, எதிர்பார்ப்பும் இருக்குது, தேவையும் இருக்குது, எதிர்பார்ப்பும் இருக்குது.